அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் தலைவராக நான்சி ஃபெலோசி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்காக தேர்தலில் நான்சி ஃபெலோசிக்கு 216 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கெவின் மெக்கார்த்திக்கிற்கு 209 ஓட்டுகளும் கிடைத்துள்ளன. ஜனநாயக கட்சி சார்பில் 17 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்துள்ள நான்சி ஃபெலோசி அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவராவார். தாம் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நான்சி ஃபெலோசி இதுவே தமது கடைசி பதவி காலமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.